ஹலோ கைஸ், ஃப்ரான்ஸில் தீத்திர செஜூர் வந்து ரினியூவலுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதை திரும்பி வாங்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் லேட்டஸ்ட்டாக பண்ணேன். ஸோ 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணுவீங்க சில பேர். ஸோ அப்போ வந்து என்ன டாக்குமெண்ட்ஸ்னு சில பேர் ஞாபகம் இருக்கலாம், சில பேருக்கு மறந்துருக்கலாம். எனக்கு மறந்துடுச்சு, அப்புறம் சரி அதனால தான் நானும் சொல்கிறேன். ஆக்சுவலி உங்களுக்கு வந்து கார்த்தி செஜூர் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா தீத்திர செஜூர் உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வரும். அந்த மெசேஜ் வந்து பத்திரமா வச்சுக்கணும், டெலிட் பண்ணக்கூடாது. அதுதான் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து உள்ளே என்டர் பண்ணுறதுக்கு மேபி ப்ரிஃபெக்சூரில் கேட்பாங்க, அதை காட்டிட்டு உள்ளே போயிட்டு. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து தாம்பரு ஃபிஸ்கல், அதாவது 225 யூரோக்கு வந்து தாம்பரு ஃபிஸ்கல் வாங்கணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் வேணும், உங்களுடைய பழைய கார்த்து செஜூர் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ரெசிபிசி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களே 6 மாதத்துக்கு வேலிட் உள்ள ரெசிபிசி இது வேணும். ஸோ இவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் வந்து ராந்தேவு எடுத்துருப்பீங்களே அந்த ஜஸ்டிஃபிகேட்டிவ் கேட்பாங்க. ஸோ அதையும் கையில் வச்சுக்கணும். எத்தனை மணிக்கு ராந்தி ப்ரிஃபெக்சர் சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். எனக்கு வந்து ஆக்சுவலி உங்களுக்கு வந்து உங்களுக்கு கார்த்து செஜூர் ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வந்துருக்கு பார்த்தீங்களா, அதுலேயே கீழே லிங்க் கொடுத்துருந்தாங்க, அதை தட்டியே நம்ம வந்து ராந்தேவு எடுத்துக்கலாம். ராந்தேவு வந்து உடனே கிடைக்கல, ஆக்சுவலி ஃபுல்லுன்னு வந்துச்சு. ஆனால் டெய்லி நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ட்ரை பண்ணால் டக்குன்னு என்றைக்காவது ஏதாவது ஒரு டேட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம ஓகே பண்ண வேண்டியதான் நமக்கு எப்போ ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோதான் விஷயம். ஓகே, பார்க்கலாம், பை.